ब्रह्माण्डछत्रदण्डः शतधृति भवनां भोरुहो नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिका केतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डस्त्रिभुवन विजयस्तम्भदण्डोङ्ग्रहि दण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुद्ध द्वेषिणां कालदण्डः दणिकास्त्री बन्द् பேசின்ிருக்கா இல்லையா அதுல வந்து ஸ்திரீயனுடைய அம்மா பேசுற அஹ் இது என்ன பிரச்சனைங்கிறத சொல்றா என் பேர்லதான் தோஷம்னு சொல்லி எப்படி அவளை வளர்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அவ சொல்லிட்டு வர்ற இடத்துல ஆஹ் இந்த யுவஜன மனோரத லட்சிய பூதாயாக பிரபூத்ததமேன சுல்கேன அவஸ்தாபனம் ஸ்வதா ராகாந்தாய தத் பாவ தர்சன உன்மாதிதாயவா ஜாதி ரூப வயோ அர்த்த சக்தி சௌச்ச தியாக சில்ப தாக்ஷிணியில்பீல மாதுய உபபன்னாய பிரதானம் ஒரு பர்சன் இவளை வளர்த்திட்டு அந்த பெண்ணை வந்து அவளுக்கு உண்டான எல்லா விதமான கலைகளையும் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் அவளுடைய ரூப சௌந்தர்யங்களை பத்தி நாகரிகர்கள் நடுவுல புருஷர்கள் நடுவுல மற்ற இடங்கள் எல்லா இடத்துலயுமே அவளுடைய ஒரு ப புகழை பரப்பிவிட்டு அதுக்கப்புறம் அவளை ஒரு மனுஷனோட சேர்க்கறதுக்கு வந்து எந்த யுவஜன மனோரத லட்சியபூதாயாக யுவஜனங்களுக்கெல்லாம் அவ வந்து லட்சியமா ஆன பிறகு ஏதோ ஒரு மூல்யத்தை வச்சு அவளை வந்து ஒரு இடத்துல நிறுத்தணும் ஒரு ஒருத்தனோட சேர்க்கணுங்கிறதுக்காக இங்க வந்து எந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்து அவ அதாவது வெட்டிங் ப்ராசஸ்ன்னு இருக்கும் மூலியம் எந்த மாதிரி பர்சன்ட்ட வந்து அவளை வந்து ஒரு ஒரு தொடர்பு வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க முடியும்ங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி அவ சொல்ற அத அதுதான் இப்போ அடுத்ததுல இருந்து ஆரம்பிக்க போறான் சோ இந்த சுதந்திராய பிரதானம்ங்கிறதுதான் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சுதந்திரமா இண்டிபெண்டா எல்லா விதத்துலயும் இவளுக்கு வயசுல ரூபத்துல அர்த்த சக்தி உடையவன் அதே சமயத்துல பைசாவை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தையும் ஒரு ஒரு மனப்பான்மையும் கொண்டவனா இருக்கிறவன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கலன்னா என்ன பண்றது அதுக்கு மேல ஆரம்பிக்கிற உம் ஆஹ் யாராவது படிக்கிறீங்களா ஐ திங்க் இவ் மியூட்ல இருக்கா சம்பியன் மாமா படிக்கிறா

வந்து லைன்ல பிரதானம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கொடுக்கணும் ஒருவேளை அவன் வந்து அஸ்வதந்திரா அதாவது இன்னொருத்தர் பேர்ல குருஜனங்கள்ட்ட வந்து அவன் அஹ் டிபெண்டா இருக்கான் ஆனா அதே சமயத்துல அதிக குணம் அவனிடத்துல பலவிதமான குணம் பொருந்தினவனான அஸ்வதந்திராயதந்திர அஹ் இல்லாத ஒருவனிடம் பிரியதாய பிரஜா ஜாஸ்தி இருக்கக்கூடியவன் சோ புத்திசாலியாவும் இருக்கணும் நல்ல குணங்களையும் கொண்டவன் அல்பேனாபி பகுபதேசேன அர்ப்பணம் அல்பேனாபி குறைவாக இருந்த பொழுதிலும் அஹ் ஒரு அஹ் விஷயத்த பலதாக சொல்லி அவனை வந்து வசத்தியாக சொல்லி அவனிடத்துல வந்து கொடுக்கிறது உம் வியபதேச சொல்றது ஏதோ ஒரு ஒரு விஷயத்த அல்பேனாப்பி குறைச்சலான படமா இருந்தாலும் பகு ஏராளமா எடுத்துட்டோம்னு சொல்லி கொடுக்கறது ஏன்னா குணங்கள் ஜாஸ்தி இருக்கு ஆஹ் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதா இல்ல குறைச்சலான ஆஹா அப்படி இல்ல ஏராளமான பணத்தை வாங்கிட்டோம்னு எல்லாருக்கும் சொல்லணும் சி குறைச்சலால பணம் கொடுத்திருந்தா கூட அவன் புத்திசாலியா இருந்து அவனுக்கு ஏராளமான குணங்கள் இருந்ததுன்னா அப்பேற்பட்டவன் டேர்ந்து அபர் அப்பர் அர்ப்பணம் குறைவான அல்பேனாபி தனேன அர்ப்பணம் குறைவான பணத்தை வாங்கி கொண்டாவது கொடுக்கணும் ஆனா பகுத்யபதேஷேன ஏராளமாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிண்டு வாங்கிட்டோம் அல்பேனா ஏன்னா இவாதானே பணத்தை வாங்கிட்டு பகு வியபதேசம் அர்ப்பணம் பண்றது அவன் வந்து குறைச்சல ஒன்னும் வாங்கிக்கல அவளோட விலை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லி அவளை அர்ப்பணம் பண்றது அஸ்வதந்திரேனவா காந்தர்வ சமாகமேன அவன் சுதந்திரனாக இல்லாமல் இருக்கும் பொழுது காந்தர்வ சமாகமேன தத் குருப்பியா சுல்க அபஹரணம் அவனுடையல்டர்ஸ் இந்த குருபியா பெரியோர்களிடம் இருந்து இவா ரெண்டு பேரும் காந்தர்வ சமாகமேன எய்தர் காந்தர்வ விவாகம் பண்ணி வச்சுட்டு அல்லது காந்தர்வ விவாகம் ஆயிடுத்து இவாளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரணமாக தத் குருப்பியா அந்த வீட்டு பெரியோர்கள் அந்த பையனுடைய பெரியோர்களிடம் இருந்து சுல்கா அபகரணம் விலையை வாங்கிக் கொள்வது பிடுங்குவது அர்த்தசிய அலாபே பணம் கிடைக்காவிட்டால் காமஸ்வீகிருத்தே சுவாமினி அதிகரணேவா சாதனம் சாதனம் அந்த பணத்தை எப்படியாவது பெறுவது அந்த பணத்தை எப்படி பெறுவது அர்த்த அலாபே அபி அந்த பணம் கிடைக்காவிடில் காமஸ்வீகிருத்தே தன் வசப்படுத்தி சுவாமினி பிரபுவிடமிருந்து அல்லது ஒரு அஹ் அதிகரணே ஆஹ் சட்டமன்றத்துல வந்து போய் சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய தனத்தை பெறுவது இப்போ ஒருத்தனோட வந்து அவளுக்கு காந்தர்வ சமாகமம் ஏற்பட்டுன்னா ஆனா அவனுக்கு சுவாதந்திரியம் கிடையாது ஆனா அவ அவ பெரியோர்கள் வீட்டு பெரியோர்களிடம் நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள்டேந்து பணத்தை வாங்கிக்கணும் ஒருவேளை அந்த பெரியோர்கள் பணத்தை கொடுக்கவில்லையே எனில் அர்த்தசே அலாபே அப்போ இந்த மாதிரி இவன் இவளை வந்து வாங்கிட்டு பணமே கொடுக்காத இவ வந்து சேர்ந்திருக்கா அவனோட அப்படின்னு போயி ஒரு அதிகாரி ஒரு சட்டமன்றத்துல இல்லைன்னா சுவாமினி ஒரு ராஜாட்டியேவோ அந்த பஞ்சாயத்து லீடர் மாதிரி சம்வன் அந்த ஊர் இவ தலைவன் அவனிடமையோ அல்லது அதிகரணே அதிகரணம்ங்கிறது இங்க சீட் ஆஃப் ஜஸ்டிஸ் லா அந்த கோர்ட்லயோ சாதனம் சுல்க அபகரணம் சாதனம் அந்த பைசாவை வாங்குதல் பண்ண வேண்டும் புரியுது இல்லையா ரத்தசிய துஹித்ரு ஏகசாரிணி விரத அனுஷ்டாபனம் இதெல்லாம் தாண்டி அவன் ஒருத்தன் வந்து ரொம்ப அனுராகத்துடன் கூடியவனாக ஒருத்தன் இருந்தானே ஆனால் பெண்ணை துகிதா தன் பெண்ணை ஏகச்சாரிணி விரதம் அனுஷ்டாபனம் இவனுடையதான் பாதிவிரத்தியம் ஏகச்சாரிணி விரதம்ங்கிறது பாதிபிரத்தியம் பாதிவிரத்தியத்தை அனுஷ்டாபனம் அனுஷ்டானம் செய்யும்படியாக செய்வது சோ இவனை தவிர நீ வேற யாரிடமும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை வந்து தூண்றது அந்த விதத்துல நித்திய நைமித்திக பிரீத்தி தாயகத்தையா உபாயேகி அபகரணம் அவனிடத்துல இவ்ளும் பாத்திபிரத்தியத்தோட பிரத்தியத்தோட இருக்கணுங்கிறத வந்து எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவன் வந்து பணம் கொடுத்திருப்பான் கொடுத்ததை காட்டிலும் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குமோ இல்லையோ அதை எப்படியாவது இவ வந்து சித்திரைகி உபாயேகி அபகரணம் சித்திரைகி பலவிதமான உபாயகி உபாயங்களை வைத்து அபகரணம் அதை பிடுங்குவது அந்த பணத்தை அது என்ன மாதிரி பணம்னா ஹிருத சிஷ்டானாம் ஏற்கனவே வாங்கின பணத்தை காட்டிலும் பாக்கி இருக்கக்கூடிய பணம் கிரகிதத்துக்கு அவசிஷ்டமா இருக்கக்கூடிய பணம் கம்ய கம்யதனம்ங்கிறது வந்து பொருள் இட் இஸ் நாட் இந்த லிக்விடா இருக்கக்கூடிய ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ய தனம் ஏன்னா அது வந்து கையோட கை மேல கை அந்த அந்த ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம நேரடியா ஒரு சாமான வாங்க முடியாது அதை வித்து பணம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வரக்கூடியது சோ இந்த மணி அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு வந்து டேர்ம் இருக்கும் இந்த கம்யனம்ங்கிறதுக்கு நித்திய நைநித்திக பிரீத்தி தாயகத்தையா இது நித்தியமா நான் உனக்கு இதை பண்றேன் நீ எனக்கு இந்த பொருளை கொடு அந்த மாதிரி தனோ ஏதோ ஒரு பிரீத்தியை கொடுப்பதன் காரணமாக நைநித்திக பிரீத்தி இந்த மாதிரி ஒரு ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்றதுனால தன்னுடைய பிரீத்தியை காண்பித்து இந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிறது அவன் தேர்ந்து பலவிதமான உபாயங்களை வைத்து இந்த மாதிரி கம்ய தனானாம் அபகரணம் அதை வாங்குவது அதததா லுப்த பிராயேண விக்ரஹிய அசனம் இந்த இடத்துல அதததா கொடுக்காமல் இருப்பவன் ஆனா லுக்த பிராயேண லுக்த பிராயம்னா லுக்தம் அவனை வந்து இழுக்கப்பட்டவன் அந்த ஈஷ பிராயகானேத்துனாஸ்ட் அர்த்தம் கிட்டத்தட்ட இழுக்கப்பட்டவனாக இருப்பவன் ஆனால் பணத்தை கொடுக்கணும்னு அவனுக்கு வந்து அவன் கை கெட்டி அதனால பணத்தை அவன் வந்து கொடுக்கவே இல்லை அது அதா பணத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியவன் அவன அவனை அஹ் அதாவது அவனுடன் விக்ரஹிய அததா இது திருதியாளர் கோயிலோ அது மூவோ சோ லுப்த பிராயேண கிட்டத்தட்ட இழுக்கப்பட்டவன் அததான் ஆனா பணத்தை கொடுக்காதவன் அவனுடன் கூட விக்ரஹ்ய சண்டையிட்டு விக்ரஹம் போருக்கு நம்ம விக்ரகம் போகும் இங்க விக்ரஹ்ய அஹ் சண்டையிட்டு அசனம் அசனம்னு க்ஷேபணம் அவனை வந்து தூர போக சொல்றது வெளியேற்றுதல் யாராவது ஒருத்தான் வந்துட்டான் அவனுக்கு அட்ராக்ஷனும் இருக்கு இவள இடத்துல ஆனா பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான்னா முதல்ல அவனோட எதையாவது இல்லாத பொல்லாத சொல்லி ஒரு சண்டை போட்டு அவன வெள்ள தள்ளுறது ரைட்டா மேல அப்படிங்க சொல்லுங்க போயிட்டு வந்து இருக்கிற மாதிரி மூவபுள் ஜுவல்லரிஸ் மாதிரி சொல்லலாம் ஆமா

இல்லையே இன்னொரு ஒரு இடத்துல இன்னொரு வியாக்கியானத்துல நான் வேற ஏதோ பார்த்தேனே அது எனக்கு இன்னும் உகந்ததா இருந்தது அதனால அத எடுத்துட்டேன் கம்யா விட்டஹா உம் ஐ திங்க் காலையில தான் நினைக்கிறேன் கம்யாங்கிறது வந்து ஏன்னா இதுல வந்து விட்டர்களுடைய பணத்தை வாங்குவதுங்கிறது ஒட்டி வரல எனக்கு ஏற்கனவே விட்டர்கள் தானே இந்த கணிகாஸ்திரீயோட இருப்பா வேஷாஸ்திரிகளோட இருக்கிறவா விட்டர்கள் தானே துஷ்டர்கள் தானே அதனால அவங்களுக்கு வந்து துஷ்டர்களுடைய பணம்னு சொல்லணுங்கிற அவசியம் அதனால அதனால்தான் இந்த கம்யாங்கிறதுக்கு வந்து உம் காலையில பார்த்தேன்னா கம்யாங்கிறதுக்கு வந்து போட்டிருந்தா லுப்ட பிராய் வெல்த் டிஃப்ரெண்ட் ஆர்டிபேக்ட்ஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப் த வெல்த்

பிரதிஹஸ்தி பிரோத்சனேன லுப்தசிய ராகிணா இப்ப லுப்த பிராயணன்னு ஏதோ சண்டை போட்டு அவனை வெள்ள துரத்துறது ஒருவேளை இழுக்கப்பட்டவன் அதே சமயத்துல ராகத்துடன் கூடினவனாக இருக்கான் ஆசையுடன் கூடினவன் அவனுடைய தியாக சக்தி சந்துக்ஷனம் எப்படியாவது அவனை வந்து அவனே தன்னுடைய தியாக சக்திய வந்து அஹ் ஒரு உத்தீபனம் பண்றது அவனுடைய ஒரு கொடைவள்ளல் தனத்தை உத்தீபனம் பண்றான் தூண்டுவது அது எப்படின்னா பிரதிஹஸ்தி ஹஸ்தி சாகன இன்னொரு ஒரு காம்படிட்டர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ஒரு ஆஹ் போட்டியாளர் மாதிரி அவனோட புரோத்சனைனா அவனை தூண்டுவதன் மூலம் பிரதிஹஸ்தினாலே வந்து அஹ் எதிராளி மாதிரி சோ எதிராளி இன்னொரு ஒரு போட்டியாளர் இவன் வந்து அஹ் இன்னும் நிறைய பைசாவை கொடுக்கறான் இவனுக்கு நான் கொடுத்துருவேன் என் பொண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி காம்படிஷனை வளர்த்து பிரதிஹஸ்தி புரோத் எதிராளியை தூண்டுவதன் மூலம் லுப்தசிய ராகினகா ஆசை கொண்டு இழுக்கப்பட்டவனின் தியாக சக்தி சந்தோஷணம் தியாக சக்தி பணத்தை செலவழிப்பதில் தூண்டுவது சரியா அசாரஸ்ய சாரமே இல்ல ஒருத்தனுக்கு அவனுக்கு வந்து நல்ல குணமும் கிடையாது இதுவும் கிடையாது பணமும் கிடையாது அப்படி இருக்கிறவன வாக் சங்தக்ஷனைகி சந்தனம் ஆஹ் இது திட்டுவது இது பாருங்க வச்சன திரஸ்காரைகிங்கிற சோ வாக்கு வச்சன திரஸ்காரைகி ரொம்ப அவனை வந்து எதையாவது திரஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் லோக உபக்ரோஷனைகி உலகத்துல இருக்கிறவ எல்லாரையும் சேர்ந்து நீங்கள்லாம் திட்டுங்கோ அவனை அப்படின்னு அவர்கள்ட்ட வந்து இது பாருங்க இவன் என்ன இப்ப ஒண்ணுமே பணமே இல்லாத இவன் வந்து என் பொண்ண கேக்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு உலகத்தை தூண்டி விட்டு உலகம் மூலியமாக ஒரு திட்டு வாங்க வச்சு அவைகளினால் துகித் நிரோதனைகி தம்பண்ணை வந்து தடுத்து உண்மை இல்லாதவன்ட்டு நீ போறியன்னு சொல்லி அவளை தடுத்து அல்லது விரீடா உத்பாதனைகி உனக்கு வெக்கமில்லையாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அஹ் விரீடா ஒரு அஷேம்டா அவனை ஃபீல் பண்ண வச்சு அந்நிய அபியோகைகி இன்னும் மேலும் பலவிதமான ஒரு அஹ் தூண்டுதல்களினால் ஹம் எங்க இருக்கு அந்ய அபியோகன அபியோகை அவமான அவமானப்படுத்தி பலவிதமான அவமானங்களை வைத்து அவனை அபவாகனம் வெளித்தர்த்ததல் அபியோகன்தான் அபவாகனம் தூரீகரணம் ஓகே அர்த்ததை அனர்த்த பிரதிகாதிபனிந்தை இபியை சம்சயான்னு விசாரிய பூயோ பூயோ சம்யோஜனம் கடைசியில வந்து இபியை இவ்யகி சம்யோஜனம் மறுபடியும் மறுபடியும் பணம் உள்ளவனோட ஒரு வசதி படைத்தவன் கிட்டதான் சம்யோஜனம் சேர்க்கை அவளுக்கு ஏற்படுத்தணும் அந்த ப எப்படி இருக்கணும் அந்த பணக்காரன் அர்த்ததெய்ஹி பணத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் அனர்த்த பிரதிகாதிபிகி என்ன ஒரு கெடுதல் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சாமர்த்தியமுடைய ஒரு பணக்காரன் அனிந்தெய்ஹி எந்த எந்திலையும்யும் அவனை வந்து நம்ம ஒரு குத்தங்குறைவு இல்லாமல் இருக்கக்கூடியவனான பணக்காரன் இப்யி சக அனுபத்த அர்த்த அனர்த்த சம்சையான விசாரிய அனுபத்த ஈவன் தொடர்பாக இருக்கக்கூடிய உம் அஹ் அர்த்த அனர்த்த அர்த்தம் இந்த இடத்துல பிரயோஜனம் எடுத்துக்கணும் இவனால என்ன பிரயோஜனம் இவனால என்ன கெடுதல் ஏற்படும் அப்படிங்கிற சம்ஷயான்னு ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த சம்சயங்களை எல்லாத்தையும் வந்து விச்சாரிய ஆஃப்டர் கேர்ஃபுல் கன்சிடரேஷன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆப் த அண்ட் கான்ஸ் ஆஃப் த கான்ஸ்குவென்ஸ் ஆஃப் இட் அதாவது அனுபத்த அர்த்த அனர்த்த சம்ஷயான்னு விச்சாரிய இவ் இந்த ப இந்த ஒரு பணக்காரன் தொடர்பாக அனுபத்த அவன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அர்த்த பிரயோஜனங்கள் அனர்த்த கெடுதல்கள் சம்சய சந்தேகங்கள் இவை எல்லாவற்றையுமே விசாரிய யோஜித்து பூயோ பூயஹா மறுபடியும் மறுபடியும் சம்யோஜனம் சரியா எது அபியோகம்னா அட்டாக் அடிச்சு தரது அது அన్య அபியோகைஹி ஆளை விட்டு அடிச்சு தரது அத அர்த்தம் ரைட் அபியோகனா இதுல வந்து என்னன்னா ஆக்கிரமணம்னு அர்த்தம் சோ இந்த இடத்துல வந்து அதுதான் பெஸ்ட் அடிச்சு தரது தான் ரைட் இங்க வந்து இவர் வந்து ನ್ಯಾಯாலய விவாத உப உப உபக்யானைஹினு குத்துるவர் விவாத உபக்யானைஹி ஹ்ம்

ஆமா விவாதம் எல்லாம் வந்து ரொம்ப சாதுவா இருக்கு அதுவும் மேலே இருந்து வர்றச்சே நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்தோம்னா வெறுமனை வாக் தக்ஷணம் வாயால சொல்றது உலகத்தொட்டு சொல்றது என் பொண்ணை தடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து விரீடா உற்பத்தனம் ஐயோ அவனுக்கு வெக்கமில்லையாங்கிறது அப்புறம் ஆளை விட்டு அடிக்கிறது அவமானப்படுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு 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 லெவல் இல்லையா ஒவ்வொரு லெவல் ஆஃப் டிகிரி ஹையரா போயிட்டு இருக்கு அதுக்காக சொல்றேன் சரியா இருக்கும் ஹம் மேல கணிகா ಗಣಿ ಗಮ್ಯಂ ಪ್ರತಿ ನಂಗ ಸತ್ಯ ಪ್ರೀತು ಮಾತೃಕೀತಿವೃತ್ತಿ ಸ್ಥಿತೆ ಅನಯತ ಸ್ವಧರ್ಮ ಉಲ್ಲಂಘ್ಯ ಕ್ವಚಿತ್ ಆಗಂಟುಕೆ ಊಪಮತ್ರ ವಿಪ್ರಯೂ ಸ್ವನಿವಯೇನ ರಮಯ

ஒரு ஸ்திரீக்கு வந்து கம்யம் பிரதி இந்த கம்யம்ங்கிறது அதான் யாரு வந்து அவளோட யா யார்ட்ட சம்பந்தம் வச்சுக்கிறானோ அவனுக்குதான் அந்த கம்யம்ங்கிறது அர்த்தம் அங்க கம்ய தனம்ங்கிறது அவனுடைய ஒரு பணத்தை பத்தி தான் சொல்றது சோ அஹ் கணிகாயாக அந்த வேஷியாஸ்திரியினுடைய கம்யம் பிரதி அஹ் அவளோட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷியன் கூட சஜ்ஜதா ஏவ வெறும் ஒரு தொடர்பு தான் இருக்கணுமே தவிர ந சங்ககா ஒரு செயற்கை ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்க கூடாது சங்க ஆசை இருக்க கூடாது அந்த இடத்துல வெறும் சஜ்ஜதா ஒரு தொடர்பு தான் இருக்கணும் சத்தியம் அபி பிரீத்தவ் ஒரு பிரீத்தி இருந்தா கூட ந மாத்துகு மாத்திருக்காயாகவா சாசன அதிபருத்தி அப்படியே பிரீத்தி இருந்தா இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒருவேளை அம்மா வந்து இல்ல மாத்திருக்காங்க அம்மாவை சேர்ந்த மனித எல்லோருமே சாசன மாத்ரிக்காங்களுடைய அவர்களுடைய ஒரு ஆணையை மீறுவதுங்கிறது முடியாத வாழால அந்த பெண்ணால என்னதான் பிரீத்தி இருந்தா கூட ஏவம் ஸ்திதே இவ்வாறு இருக்கும் பொழுது அனையா இந்த பெண்ண என்ன பண்ணிட்டான்னா அந்த கணிக்காட்ட இப்ப வரா என்னென்னெல்லாம் தன்னுடைய ஒரு அஹ் கடமைய சொல்லிட்டு கர்மாக்கள் அவ என்னென்னலாம் செய்யறாங்கிறத சொல்லிட்டோ இப்போ இந்த பெண்ணிட்ட பிரகிருத்தத்துக்கு வரா ஆனையா பிரஜாபதி விகிதம் ஸ்வதர்மம் உள்ளங்கிய தன்னுடைய வந்து பிரஜாபதி பிரம்மாவனால விதிக்கப்பட்ட தன்னுடைய தர்மத்தை உள்ளங்கிய தாண்டி விட்டு இவ எவனோ ஒருத்தன் கிட்ட வந்து ஆசையை வச்சுட்டா அது யாரு அதுவும் தானே பணத்தை அவனுக்காக செலவழிச்சு இவ வந்து இன்னொருத்தன் பேர்ல அவளுக்கு ஆசை வந்துருச்சு சோ குவச்சித்து ஏதோ ஒரு ஆகந்துகே ஸ்ட்ரேஞ்சர் ஆகந்துக்குன்னு ஒரு மூவி உண்டுன்னு நினைக்கிறேன் உட்பல் தத்தா ஒரு மூவி ஹிந்தி படம் ஒண்ணு உண்டு ஆகந்துக் அப்படின்பா ஆகந்தூக்குன்னு ஸ்ட்ரேஞ்சர் சோ குவச்சித்து ஆகந்துக்கே ஏதோ ஒரு ஒரு தெரியாத ஒரு நபரிடம் அவனுக்கு என்ன பைசான்னா வெறும் அவனுடைய உருவம் மாத்திரம்தான் அவனுக்கு வந்து செல்வம் அவ்வளவுதான் அழகா இருக்க ஹேண்ட்ஸம் பிசிக் அதுக்கு மேல அவனுக்கு வந்து ஒரு பைசா அவனுக்கு தேராது அப்படிப்பட்ட விப்ரயூனி பிராமண யுவா இளைஞனிடம் தனவியேன தன்னுடைய பணத்தை செலவழிச்சு அதன் மூலியமாக மாத்திரம் ரமமானையா ஒரு மாசம் முழுக்க அவ வந்து அவனோடையே ஸ்பெண்ட் பண்ணி அத்தியவாகி மாச மாத்திரம் அத்தியவாகி ஒரு மாசம் அவ வந்து அஹ் இந்த மாதிரி அத்தியவாகி ஸ்பெண்ட் பண்ணா ஹம் ரமமானையா அத்தியவாகி கர்மணி பிரயோகத்துல இருக்கு இப்படி ஒரு மாசமானது அவளால் சந்தோஷமாக அத்தியவாகி கடக்கப்பட்டது அதிவாஹிதம் பூயாண் அர்த்தயோகிய பிரத்யணையா அனைய பிரகோபிதும்பம்

ஏராளமான பணத்தை கொடுக்கக்கூடிய கம்ய ஜனகா எந்த ஒரு மனுஷனோட தொடர்பு வச்சுக்கலாமோ அவர்கள் எல்லோரையுமே ஏராளமான பணத்தை கொடுக்கக்கூடிய உடையவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களை வந்து பிரத்யாட்சா தள்ளிப்பா வேண்டாம்னு ரிஜெக்டட் ஆல் ஆஃப் தென் அப்பேற்பட்ட இவளால் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த பெண்ணினால அந்த கம்ய ஜனகா பிரகோபிதா கோபம் அஹ் அடைய கோபத்துக்கு ஆட்பட்டா இல்லையா அந்த அவனுக்கு கோபம் வந்தது இவளால சுவ குடும்ப கம்ச்ச அவசாதித்தம் தன்னுடைய குடும்பத்தையே இவன் நாசம் பண்ணிப்பா அவசாதித்தம் நாச நாசித்தம் இவரால வந்து எங்க குடும்பம் போச்சு இப்ப என்னாச்சுன்னா ஏஷா குமதிஹி கல்யாணி ஏஷா குமதிஹி இது வந்து ஒரு கெட்ட புத்தி இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில்ல பிரவர்த்திக்கிறதுங்கிறது ஒரு கெட்ட புத்தி ந கல்யாணி நல்லதுக்கு கிடையாது இது என்று நிவாரயந்தியாம் மயி வன நான் வந்து அவள்கிட்ட தடுத்தேன் அவளை என்னன்னு சொல்லி தடுத்தேன்னா இது வந்து நீ நீ பண்றது சரி கிடையாது பணமே இல்லாத ஒருத்த போய் நீ வந்து ஈடுபட்டு இருக்கியே பணம் வந் பணத்தோட வரவாழெல்லாம் நீ வந்து த தடுக்கறியே வேண்டாம் வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சுடுறியே நம்ம குடும்பத்தையே நாசம் பண்றியே இது சரியான புத்தி கிடையாது இது வந்து நல்ல புத்தி கிடையாது இது கெட்ட புத்தின்னுட்டு அந்த அம்மா சொல்றா சோ இது அந்த பெண்ணு சொல்றான்னு நினைச்சுட்டேன் சோ அம்மா சொல்றது இது ஏஷா குமதிஹி நான் கல்யாணி ஈத்தி நிவாரயந்தியாம் மை என்று தடு நான் தடுக்கும் பொழுது சதிசப்தமி வ வனவாசாய கோபாத்து ஏஷா பிரஸ்திதா இந்த பெண்ணு வந்து காட்டுலதான் நான் போய் இருப்பேன்னு சொல்லி கோபத்தினால அவ கிளம்பிட்டா கோபத்துடன் அகார்ய நிச்சயா இவள இவளுடைய ஒரு நிச்சயத்துல இருந்து எங்களால அவள அகார்ய அப்படின்னா அவளை விளக்க முடியாமல் இருப்பாளேயானால் எப்படி அது இந்த சென்ஸ் நீங்க வந்து ஏதாவது ட்ரை பண்ணுங்க உங்களால இவளுடைய ஒரு இருந்து அவளை வந்து இது பண்ண முடியும் அவளை வந்து திருப்பி அனுப்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துன்னா சரி அப்படி இவளால முடியல என்ன ஏஷா இயம் அகரிய நிச்சயா சேத்து இந்த பெண்ணானவள் சாங்கிறது கோபாத்து யா பிரஸ்திதா ச இயம் அப்பேற்பட்ட இந்த பெண் அகாரிய நிச்சயா சேத்து இவளுடைய ஒரு ரிசால்வ்ல இருந்து அவளை வந்து விளக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாளே ஆனால் சர்வகா ஏஷகா ஜனகா இப்ப என்னோட கூட அந்த ஜனம் எல்லாருமே வந்திருக்கா அவ எல்லாருமே அத்திரைவ அனநிய கதிகி வேற வழி இல்லாமல் வேற போக்கிடம் இல்லாமல் அனசனேன சாப்பிடாம சம்தாசிய இங்கேயே இருந்துட போறான்னு சொல்லி அழறாவ எங்களுக்கு வேற வழி இல்லையே ஏன்னா இவ இருந்தாதான் பணம் பணம் இல்லைன்னா எங்களுக்கும் வந்து ஒரு வழி கிடையாது ஆகையனால இவ வரப்போறது இல்லைன்னா எங்களுக்கும் வேற வழி இல்ல நாங்களும் இங்கே இருக்க வேண்டியதுதான் சாப்பிடாத இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறோம் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல உட்காடுறா மேல அத்த சா வார யுவதி தேன தாபசேன பத்ரே நனு துக்காக்கர அயம் வனவாச தசிய பலம் அப்பவர்தக ஸ்வர்கா பிரதமஸ்து தயோ பிரகிருஷ்ட ஞான ஞான சாத்திய

அம்மா கேட்டு டூ அதுவதிகி தேன தாபசேன அந்த முனிவர் மாரிய முனிவர் வந்து அந்த பெண்ணிட்ட இப்ப சொல்றார் சோ தேன தாபசேன சா வாரயுவதிகி அனுகம்பம் அபிஹிதா இந்த மாதிரி அவள் கூறப்பட்டாள் அதோட அன்வயம் அங்க ஆஹ் கூறப்பட்டவள் சேன தாபசேன அந்த முனிவரினால் சா யுவதிகி வார யுவதிகி அந்த பெண்ணானவள் என்னன்னு கூறப்பட்டா ஹே பத்ரே மங்களமானவளே நானு பத்ரேங்கிறது ஒரு அட்ரஸ் அது சோ நானு துக்காகரகா என் வனவாசகா இந்த வனவாசத்தை பார்த்தோம்னா துக்கத்தினுடைய ஒரு ஆகரகா ஒரு சுரங்கம் போல இருக்கு அப்படின்னு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அஹ் அஹ் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஏன்னா இவளுக்கு வந்து லக்ஸுரியில பிறந்து வளர்ந்து அஹ் வாழ்ந்த பெண்ணு அதனால முதல்ல அதை வந்து வைக்கிறார் துக்காகிரகா வனவாசகா இதுல இருந்து வரக்கூடிய கோல் என்ன நீ வந்து அப்படியே சௌக்கியமா இருக்கலாம்னு நினைச்சுக்காத தசிய பலம் தசியங்கறே வனவாசசிய பலம் என்னன்னா அபவர்கா மோக்ஷம் அல்லது ஸ்வர்கா ஸ்வர்க்கம் அடைவது இந்த மோட்சம் அடைவதுங்கிறது என்னன்னா அப்பவர்கா பிரதமஸ்தூ அது வந்து மோக்ஷம் அபவர்கத்தை சொல்றார் தயோகோ தயோகோ பிரதமஹா இவ்விரண்டிலும் முதன்மையாக கூறப்பட்ட அந்த அப்பவர்க்கம்ங்கிறது எப்படின்னா பிரகிருஷ்டான சாத்திய நல்ல ஒசத்தியான ஒரு ஞானத்தினால அடைய பெறும் விஷயம் அந்த மோக்ஷம்ங்கிறது அது எப்படி மேலும் பிராயகா துசம்பாதகா துசம்பாதகா அத வந்து அடைவது சாத்தியம்ங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அசக்கிய ஆரம்பாது உபரம்யங்கிறார் இந்த இதோட தான் இந்த ரெண்டாவது லைனா கனெக்ட் பண்ணிக்கணும் அர்த்தத்துல சொல்றேன் சோ முதல் எப்படின்னா ஞானத்தினால சாதிக்கப்பட வேண்டியது பிராயகா துசம்பாதகா ஏவ ஏன்னா அந்த ஞானம் முதல்ல வரணும் ஞானம் வந்து அதுக்கப்புறம் மோட்சம் வரணும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதமா திவித அஸ்து இப்ப அந்த ரெண்டாவது என்ன சொர்க்கம் அடைவது சொர்க்கம் அடைவது எல்லாருக்கும் ரொம்ப சுலபம் சர்வசேவ சுலபாக எப்படி சுலபம் குலதர்ம அனுஷ்டாயியா இருக்கக்கூடிய ஒருவன் அனுஷ்டாயி அனுஷ்டாயினாங்கிறது சஷ்டி விபக்தியில இருக்கு தன்னுடைய தன்னுடையுடைய தர்மத்தை அனுஷ்டானம் ப்ராப்பரா அனுஷ்டானம் செய்தாலேயே அப்பேற்பட்ட ஒருவனுக்கு திதீயா ஸ்வர்கம் அடைவதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம் ஆகையினால் தது அசக்கிய ஆரம்பாது தசிய இந்த தத்துவங்க அசக்கிய ஆரம்பாது அல்லது தத்துவங்கச்சே தஸ்மாத் காரணாது அசக்கிய ஆரம்பாது உனக்கு இந்த வனமாசத்துல நீ முறை மோட்சத்தை அடையணும்னு நீ பாக்குறன்னா அதுக்கு வண்டிதான் இங்க வர முடியும் ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு நீ உன் குல தான் அனுஷ்டானம் பண்ணும் குல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு காட்டுல வந்து உட்காந்து பிரயோஜனம் இல்லை நீ நகரத்துலதான் இருந்தாகணும் ஆகையினால இப்ப என்ன ஆயிடுது அசக்கிய ஆரம்பாது இந்த ஒரு ஆரம்பமே இங்க டிபிகல்ட் ப்ராசஸ் வருது சப வர்க்கம்ங்கிறதுனால மாதுகு மதே வர்த்தஸ்வ அம்மாவனுடைய ஒரு சொல்படி நீ இரு மதே மதம் அவளுடைய ஒரு ஒரு பட்சத்துல நீ வந்து உன்னுடைய மனதை செலுத்துங்கிற ஈதி சானுகம்பம் ஒரு தயவுடன் அபிஹிதா கூறப்பட்டவளான அவளுக்கு இப்போ மனசு கஷ்டமாயிடு இத கேட்ட உடனே இப்ப என்ன சொல்றான்னா எனக்கு உங்களுடைய பாதம் மூலம் சரணம் இல்லைன்னு தோணித்துன்னா நான் வந்து அக்னியதான் சரணமா எடுத்துக்கணும் ஐ ஹாவ் டு கிவ் அப் மை லைஃப்ங்கிறதுக்காக சொல்றேன் எதி இஹ இங்கு பகவத் பாதம் மூலம் அசரணம் பகவானுடைய பாதம் பகவானுங்கிறது இங்க ரிஷிய சொல்றார் உங்களுடைய பாதம் மூலம்ங்கிறது திருவடிங்கிறது எனக்கு அசரணம் எனக்கு வந்து அடைக்கலம் இல்லையே எனில் மம கிருபணாய ஹிரண்யரேதா தேவாக தேவகா ஏவ ஹிரண்யரேதாக அக்னி பகவான் அக்னி பகவானே ரொம்ப கிருபனா ரொம்ப ஒரு தைன்யத்துடன் கூடின எனக்கு சரணம் அஸ்து அவரே சரணமாக இருந்துட்டு போட்டம் இது உதமனாயத உண்மனாயத்தேங்கிறது இருக்கு உண்மனாயத்தேங்கரிச்சு ஆஹ் அபூத தத்பாவம் இருக்கும் இல்லையோ அதாவது சுவி பிரத்தியம் போடுவோம் அந்த சுய பிரத்தியத்துக்கு வந்து இந்த ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்துஷம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேற பிரத்தேயம் வரும் அந்த சுய் வராது ஆனா இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து அனுண்மனாக உண்மனாக கிருதா யாருக்கு வந்து ஒரு துக்கமே இல்லாதவள் இங்க வந்து சரணம் அடையலான்னு நினைச்சிட்டு தான் வந்தா இதுவும் சரணம் இல்லைன்னா அப்படியே டோட்டலி டிப்ரெஸ்ட் ஆயிட்டான்னு அர்த்தம் ஷி பிகேம் வெரி டிப்ரெஸ்ட் அதுதான் உதமனாயத்தைங்கிறது உண்மனாக அபவத்துங்கிறார் யா உண்மனாக ந ஆசீத்து சாயவ உண்மனாக அபூத் உண்மனாயத்தை

அணுவிமர் அணுவிமிருஷ்யா இவ சொன்ன விஷயத்தை இவர் வந்து கொஞ்சம் அத பின்தொடர்ந்து இவரும் வந்து யோசிச்சு பார்த்துட்டோங்கிறார் சோ அணு விமர்சிய இவ சொன்னத வந்து கேட்டுட்டும் கணிகா மாத்திரம் அவதது அந்த ஸ்திரீனுடைய அம்மாவிடம் கூறுகிறார் சம்பிரத்தை கச்ச கிரகான்னு உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் அந்த கிரகானுங்கிறது வந்து ஜென்ரலி கிரகாகா பும்சீச்ச பூம்னி ஏவ அது வந்து இதுவா இருக்கட்சா நம்ம சொல்ல முடியும் ஆஹ் புளூரல்ல ஒண்டிதான் சொல்லலாம் ஆஹ் கிரகாகா அதுவும் பொல்லிங்கத்துல வந்து ப்ளூரல்ல மாத்திரம்தான் தான் சொல்லலாம் கிரகான்னு நம்ம உபயோகப்படுத்த முடியாது உம் அமரத்துல இருக்கு சோ சம்பிரத்தி கச்ச கிரகான்னு இல்லன்னா கிரகம் பிரதி சம் சம்பிரத்தி கச்ச வீட்டுக்கு போங்க இப்ப எல்லாரும் பிரதீஷஸ்வ காணிச்சது தினானி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கோ யாவது அதுக்குள்ள இவ இருக்காளே ரொம்ப சுப சுகத்தை அனுபவித்தவள் இந்த அரண்ய அவளுக்கு ரொம்ப வில் கேட் அனாய்ட் பை இட் அவளுக்கு ரொம்ப ஒரு ஒரு இரிட்டேஷன் வந்துடும் இந்த அரண்யத்துல இருக்கக்கூடிய ஒரு பலவிதமான கஷ்டங்களை பார்த்தோம்னா லக்ஸரி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வாசத்தினால அவளுக்கு உத்வேஜிதா சி அவளுக்கு ஒரு துன்புறுத்தப்பட்டவளாக இருந்து கொண்டு நான் வேற அவள்கிட்ட திருப்பியும் திருப்பியும் வந்து நீ இங்கே உட்காராத இதை பண்ணணும் இந்த காரியம் இருக்கு அப்படின்னுட்டு அவளுக்கு திருப்பி திருப்பி நானும் சொல்லிட்டு இருப்பேனோ இல்லையோ அதனால அவள் திருப்பியும் தன்னுடைய ஒரு சுவாவத்துக்கே வந்துருவோ வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்குன்னு சொல்றாரு இவர் கொஞ்சம் தான் விட்டு பார்ப்போமே அப்படின்னு சில நாட்கள் வெயிட் பண்ணுங்க அதற்கிடையில் மிகவும் ஒரு சௌக்குமாரியத்துடன் இருக்கக்கூடியவள் ஒரு மிருதுவாக இருக்கும் சரீரத்தை கொண்டவள் சுக உபபோக சமுச்சிதா சுகமான உபபோகங்கள் அந்த போகம் விஷயங்களை அனுபவித்த காரணத்தினால சமுச்சிதா வளர்க்கப்பட்டவள் சுகமான ஒரு விஷயங்களை வைத்து வளர்க்கப்பட்டவளானவள் சதி இது வந்து பிரதமால இருக்கு வளர்க்கப்பட்டவளாக இருந்து கொண்டு இப்போ என்ன ஆகும்னா அரண்யவாச வியசனேன உத்வேஜிதா அரண்ய காட்டுவாசத்தினா காட்டுவாசத்தினுடைய வியசனேன ஒரு அதுல பழக்கத்தினால வியசனம்னா அதுலயே உழண்டு அர்த்தம் ஒரு ஒரு பிரச்சனைகள் இந்த காட்டு வாசத்துல இருக்கக்கூடிய அரண் அரண்ய வாசத்துல இருக்கக்கூடிய ஒரு துக்கங்கள் அந்த துக்கங்களினால் துன்புறுத்தப்பட்டவளாக இருந்து தூண்டப்பட்டவளாக இருந்து மேலும் பூயோபூயா மறுபடியும் மறுபடியும் அஸ்மாபிகி எங்களால் என்னால அல்லது யாரு அங்க கூட இருக்கிறவா எல்லாருனாலையும் விபோத்தியமானா சோ ஒரு காரியம் பண்ணணும்னா மறந்து போயிடுவோ இல்லைன்னா ஐயோ இதை யாரு பண்றது இது போர் இதை வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ விட்டுருவோலோ இல்லையோ அந்த சமயத்துல யாராவது ஒருத்தர் வந்து அம்மா தண்ணி விடணும் இந்த செடிக்கு வந்து இது பண்ணணும் அதுக்கு சாதம் போடணும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றச்சு இன்னும் வேற கோவம் வரும் அது தான் பண்ணாத காரியத்துக்கு சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நாலு பேர் வந்து நம்மள வந்து இத பண்ணவே இல்லை நீ இத பண்ணி இப்போன்னு தூண்டினோம்னா உடனே கோவம் வரும் அப்படி இருக்கிறது அதுக்காக சொல்ற விபோத்தியமானா பீங் மேட் அவேர் என்ன நான் வந்து அவளுக்கு வந்து இந்த மாதிரி காரியம் இருக்குன்னு எங்களால் ஞாபகப்படுத்தப்பட்டவளாக இவள் என்னாவோ பிரகிருத ஏவ ஸ்தாஸ்ய பிரகிருத தன்னுடைய ஒரு ஸ்வபாவத்திலேயே ஸ்தாசியதி வந்துருவோ மறுபடியும் தன்னுடைய ஒரு ஸ்வபாவத்துக்கு வந்துருவோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இருக்கணுமா அதோட ஆ சொல்லுங்க ஒரு ஒரு கவலை ஒரு துக்கம் டிப்ரெஸ்ட் தான் உண்மநாயதே துர்மநாயதே இதெல்லாம் வந்து அதே வந்து ஆப்போசிட்டா எடுத்துட்டோம்னா சந்தோஷமா ஆக்கப்பட்டாருங்க சுமநாயதே முன்னாடி வந்து அர்த்த யோகியா பிரகோபிதகிற இடத்துல அவளால் திருப்பி அனுப்பப்பட்டார் ரிஜெக்டர் ஆமா

ஏராளமான செல்வத்திற்கு யோகி உடையவனான கம்ய ஜனகா அந்த செல்வந்தர் அவளால் திருப்பி அனுப்பப்பட்ட அவளால் அல்லது அவள் அவளுடைய ஒரு அவளால் பிரத்யாச்சனையா அதாவது ராமேண பானேன ஹதா மாதிரி அவளால் திரு கோ கோபிக்க எப்படி சொன்னோ இந்த கருமணி பிரயோகம் திருப்பி அனுப்பப்பட்ட திருப்பி அனுப்பிய அவளால் பிரகோபிதகா கோபப்படுத்தப்பட்டார்கள் அதான் கோபப்படுத்தப்பட்டார்கள் பட்டார்கள் ஆமா அப்படிதான் வரும் உம் அந்த கர்மணி கொஞ்சம் தமிழ்ல அது நேச்சுரல் இல்ல இல்ல அதனால அது சொல்ல வரேன் இத பத்தி அழிஞ்சிருக்கேன் கோபப்படுத்தப்பட்டார்கள்னு கர்மணி தமிழ்ல எப்படி வரும் அது ஒரு விஷயங்கள் தமிழ்ல கோபப்பட்டார்கள் சாப்பிடப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள்ருங்க அந்த இது ஒன்று